வணக்கம் நண்பா. ஓர் மனிதனிடம் இருக்கும் சில பொதுவான பழக்கங்களே சக மனிதர்கள் முன்னால் அவனை ஓர் ஆளுமையான மனிதனாக காட்டுகின்றன. அப்படி இச்சமூகத்தில் உங்களையும் ஓர் ஆளுமையான மனிதனாக காட்டி வாழ்வில் நீங்கள் விரும்பும் அங்கீகாரத்தையும் மரியாதையையும் உங்களது காலடிக்கே கொண்டு வரும் ஐந்து எளிய பழக்கங்களையே இனி நாம் காணவிருக்கின்றோம். முதலாவது, ஒப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். எவன் எதற்கெடுத்தாலும் தன்னை அடுத்தவரோடு ஒப்பிடுகின்றானோ அவன் தனது சுயமரியாதையை தானே குழி தோண்டி புதைத்துக் கொள்கின்றான் என்கின்றார் பில்கேட்ஸ். நீங்கள் உங்களை அடுத்தவரோடு ஒப்பிடும் போது உங்கள் மனதில் தாழ்வு மனப்பான்மையும் எதிர்மறையான எண்ணங்களும் துளிர்விடும். நீங்கள் தன்னம்பிக்கையற்ற மனிதனாக மாறிவிடுவீர்கள். இப்படி தன்னையே மதிக்காத ஓர் மனிதனை பிறர் எவ்வாறு மதிப்பார்கள்? அவனை எவ்வாறு அங்கீகரிப்பார்கள்? இரண்டாவது, உங்களது பலத்தில் கவனம் செலுத்துங்கள். நாம் எப்போதும் நமது பலத்தை விட பலவீனத்தை பற்றியே அதிகம் சிந்திக்கின்றோம். அதை மறைப்பதிலும் சரி கட்டுவதிலுமே நமது நேரத்தை செலவிடுகின்றோம். நிச்சயம் பலவீனங்களை அடையாளம் கண்டு சரி கட்டுவது முக்கியமானதுதான். ஆனால் அதைவிட முக்கியமானது நமது உண்மையான பலம் என்னவென்பதை அடையாளம் கண்டு அதை முடிந்தவரை வாழ்வில் பயன்படுத்திக் கொள்வது. ஏனெனில் ஒருவன் தனது பலவீனங்களை உதறி தள்ளிவிட்டு பலத்தின் மீது கவனம் செலுத்தி அதையே தொடர்ந்து மேம்படுத்துவானாக இருந்தால் இயற்கையிலேயே அவனது தன்னம்பிக்கையும் மன உறுதியும் அதிகரித்துவிடும். அவன் ஓர் ஆளுமை மிக்க மனிதனாக இச்சமூகத்தில் வலம் வருவான். மூன்றாவது, கொஞ்சம் நடியுங்கள். இவ்வுலகில் எந்த மனிதனாலும் ஒரே இரவில் தனது இயல்புகளையெல்லாம் மாற்றி ஓர் தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக மாறிவிட முடியாது. நிச்சயம் அதற்கு நேரம் எடுக்கும். அதுவரை இச்சமூகத்தில் ஓர் ஆளுமையுள்ள மனிதனை போல நீங்கள் நடிக்க வேண்டும். பயத்தையும் பதற்றத்தையும் உங்களினுள்ளேயே போட்டு பூட்டிவிட்டு ஓர் தன்னம்பிக்கையுள்ள மனவுறுதியுள்ள மனிதனாக நடிக்க வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையுள்ள மனிதனாக நடிக்க ஆரம்பித்துவிட்டு மிக விரைவிலேயே அந்நடிப்பு உங்களுக்கு பழக்கமாகி உங்கள் மனம் அதையே உண்மை எனவும் நம்ப ஆரம்பித்துவிடும். தனது தாழ்வு மனப்பான்மையை தூர வீசிவிட்டு தன்னம்பிக்கையுடைய ஓர் மனமாக அது மாறிவிடும். நான்காவது, ஒதுங்கி நிற்காதீர்கள். ஓர் விடயத்தை கற்றுக்கொள்ள மிகச்சிறந்த வழி அதை தயங்காமல் செய்வது மட்டுமே. நீங்கள் இச்சமூகத்தில் ஓர் ஆளுமையுள்ள மனிதனாக மாற வேண்டுமெனில் அம்மனிதர்கள் செய்வதையே நீங்களும் செய்ய வேண்டும். ஓர் ஆளுமையுள்ள மனிதன் எப்போதும் தனது கருத்துக்களை வெளிப்படுத்த தயங்க மாட்டான். மனிதர்களை எதிர்கொள்ளவும் சமாளிக்கவும் தயங்க மாட்டான். அவன் எப்போதும் ஓர் கூட்டத்திலிருந்து விலகி இருக்க மாட்டான். பிரச்சினைகளை எதிர்கொள்ள பயப்பட மாட்டான். அனைத்திலும் முக்கியமாக இவை அனைத்தும் தன்னால் முடியும், அதற்கான சமூக ஆளுமை தன்னிடம் உள்ளது என்பதை அவன் உறுதியாக நம்புவான். நிச்சயம் அந்த நம்பிக்கையையே நீங்களும் உங்களிடம் கொண்டு வர வேண்டும். ஐந்தாவது, விட்டு கொடுங்கள். நீங்கள் உண்மையிலேயே ஓர் ஆளுமையுள்ள பிறரால் விரும்பப்படும் ஓர் மனிதனாக மாற விரும்பினால் சக மனிதர்களிடம் விட்டு கொடுத்து வாழ பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் முரண்டு பிடித்து அகங்காரமாக வாழும் மனிதர்களை எவருமே விரும்பப் போவதில்லை. உங்களிடம் பணம், புகழ், அதிகாரம் என எது இருந்தாலும் சக மனிதர்களை அனுசரித்து வாழும் மனநிலை உங்களிடம் இல்லை என்றால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் தனிமையிலேயே வாடுவீர்கள். நிச்சயம் உங்களிடம் அன்பு காட்ட, நட்பு பாராட்ட எவருமே வரப்போவதில்லை. எனவே நாம் இங்கு கூறிய ஐந்து யுக்திகளையும் தவறாமல் உங்களது வாழ்வில் கடைபிடியுங்கள். மிக விரைவிலேயே நீங்களும் ஓர் ஆளுமை மிக்க மனிதனாக மாறிவிடுவீர்கள்.